இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் சிஎம்ஜி 331 ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட். இதுல யூனிட் ஒன்ல பாத்தீங்கன்னா த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அண்ட் வெல்த் மேக்சிமைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். தென் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிருங்க. தென் டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து The time value of money. So, இந்த 4 questions நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் டூல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா இருக்கு, ஒன்னு வந்து லாங் டேர்ம் சோர்சஸ், இன்னொன்னு ஷார்ட் டேர்ம் சோர்சஸ். ஸோ இந்த ரெண்டு பார்ட்ல ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணி படிங்க. ஸோ தட் எல்லா சப் டாபிக்ஸையும் நீங்க படிக்கும்போது ஒரு டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணா எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நீங்க இந்த யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். அப்போ லாங் டேர்ம் சோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸ் ஈக்யூட்டி ஷேர்ஸ், டெபஞ்சர்ஸ், ப்ரிஃபர்டு ஸ்டாக், ஃபீச்சர்ஸ் அண்ட் மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். ஸோ இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து லாங் டேர்ம் சோர்சஸை ஃபுல்லாகவே படிச்சிருங்க. தென் இந்த ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ்லேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு சப் டாப்பிக்கை லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூனிட் த்ரீல பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதை கண்டிப்பாக படிக்கணும். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் அதோட நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், தென் டெக்னிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படியும் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல இருந்து ஏதாவது ஒரு டாபிக் பிக் கொஸ்டினில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்காக நான் இன்னும் ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சோர்சஸ் ஆஃப் கேபிட்டல், ஈக்யூட்டி, ப்ரிஃபர்டு ஸ்டாக், டெப்ட். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். தென் concept and measurement of cost of capital, weighted average cost of capital. So, இந்த யூனிட் த்ரீல இருந்து நம்ம பார்ட் த்ரீல கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த 4 கொஸ்டினுமே நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல இருந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது ரெண்டு பார்ட்டை நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், தென் டிசைனிங் அண்ட் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், இந்த மூணு சப் டாபிக்கையும் சேர்த்து இந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டாகவே படிச்சிருங்க. தென் த டிவைடன் பாலிசி, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ டிவைடன் பாலிசி, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிவைடன் பாலிசி, ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவைடன் பாலிசி, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிவைடன் பாலிசி, இதுலேயும் ஒரு 4 சப் டாபிக் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பார்ட்டையுமே நீங்கள் சப் டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட நம்மளால அட்டன் பண்ண முடியும். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 பார்ட்டா இருக்கு. ஸோ இந்த 3 பார்ட்ல ஏதாவது ரெண்டு பார்ட்டை கம்ப்ளீட்டா படிக்கணும். அதுல ஒரு டாபிக் வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், அதோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ஸ், தென் டிட்டர்மினன்ஸ், இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. தென் த கேஷ் மேனேஜ்மெண்ட், ஸோ இதுல இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கேஷ் மேனேஜ்மெண்ட், இதுல இருந்து மொத்தமாகவும் கேட்கலாம் இல்லை ஏதாவது சப் டாபிக்ஸ் கொடுத்தும் கேட்பாங்க. ஸோ யூனிட் 5ல இந்த ரெண்டு டாப்பிக்கையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்தும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே மோர் தென் மினிமம் மார்க் எடுத்து இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்.